என்னை ஒரு போதும் விலகாதவரே, என்னை ஒரு போதும் விலகாதவரே, என்னை ஒரு போதும் விலகாதவரே, என்னை ஒரு போதும் விலகாதவரே. Praise the Lord. Hallelujah. இயேசு அன்பார்ந்தவர்களை இன்றைக்கு நாம் ஆத்மா மீடியா வழியாக போற்றி பாடுவோம் என்கிற இந்த நிகழ்வில் ஒருபோதும் நம்மை விலகாத இறைவனை நாம் துதிக்கப் போகிறோம், புகழ்ந்து பாடப்போகிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்மை தாங்குவது இறைவன். இதோ நாம் தாழ்வில், அடிமைத்தனத்தில், வேதனையில், நெருக்கடியில் நாம் கடந்து செல்லும் பொழுது அந்த இடத்தில் நம்மை தூக்கி சுமப்பது இயேசு இறைவன். இதோ இன்றைக்கு நாம் இந்த ஜெப வேளையில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எந்த நிலைமையில் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, ஒருபோதும் என்னை கைவிடுவதில்லை. ஏனென்றால் நீ எனக்கு தகப்பனாக இருக்கிறேன், இறைவனாக இருக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு தருகிற இதோ கேடயமாக இருக்கிறேன். இதோ இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாடல் வழியாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய மனதின் ஆழத்திலிருந்து உண்மை புகழ வேண்டும், எங்களுடைய மனதின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்த வேண்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த ஜெப வேளையில் எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய அரவணைப்புக்குள், உம்முடைய அன்புக்குள், உம்முடைய பாசத்தினால் எங்களை நிரப்பி வழிநடத்தும் ஆண்டவர். ஒருபோதும் விலகாத அந்த அன்பு, கஷ்டங்கள் வரும் பொழுது, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேரும் பொழுது அந்த இடத்துல எங்களை தாங்கி போய் நடத்துகிற, எங்களை தப்புவித்து இதோ எங்களை பெருமைப்படுத்துகிற உம்முடைய அன்பை நாங்கள் சுவைக்க வேண்டும் ஆண்டவர். இந்த நாளை நீர் பொறுப்படுத்த எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு நபரும் நீர் ஆசீர்வதித்து போய் நடத்தும். தாழ்வில் என்னை தாக்கின அன்பே, சோர்வில் என்னை சுமந்த அன்பே, அலையில் என்னை அணைத்த அன்பே, கடலில் கரம் பிடித்த அன்பே, தாழ்வில் என்னை தாக்கின அன்பே, சோர்வில் என்னை சுமந்த அன்பே, அலையில் என்னை அணைத்த அன்பே, கடலில் கரம் பிடித்த அன்பே. தாழ்வில் என்னை தாக்கின அன்பே, சோர்வில் என்னை சுமந்த அன்பே, அலையில் என்னை அணைத்த அன்பே, கடலில் கரம் பிடித்த அன்பே, அன்பே தேவன்பே, அன்பே தேவன்பே, என்னை ஒரு போதும் விலகாதவரே, என்னை ஒரு போதும் விலகாதவரே, என்னை ஒரு போதும் விலகாதவரே, என்னை ஒரு போதும் விலகாதவரே. ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. கஷ்டம் என்னை தாக்கிய போது, ஏருள்
என்னை சூழ்ந்த போது கஷ்டம் என்னை தாக்கிய போது ஏருள் என்னை சூழ்ந்த போது கரம் எந்த மறைவானது உன் பாசம் எந்த சுகமானது உன் கரம் எந்த மறைவானது உன் பாசம் எந்த சுகமானது அன்பே தேவன்பே அன்பே தேவன்பே என்னை ஒரு போதும் விலகாதவரே என்னை ஒரு போதும் விலகாதவரே என்னை ஒரு போதும் விலகாதவரே என்னை ஒரு போதும் விலகாதவரே ஹல்லேலூயா 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 என்னை ஒரு போது விலகாதவரே என்னை ஒரு போது விலகாதவரே அன்பே 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 என்னை ஒரு போது விலகாதவரே என்னை ஒரு போது விலகாதவரே என்னை ஒரு போதும் விலகாதவரே Praise the Lord. Hallelujah. நம்மை ஒருபோதும் விலகாத இறைவனுடைய பாதுகாப்புக்குள் நாம் இருக்கிறோம். இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். மார்க் நற்செய்தி 6:30 நாம் தொடர்ந்து வாசிப்போம். திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்வதை செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர்களிடம் நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு
அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆயனில்லா ஆடுகளைப் போல இருக்கிற நம்மை நல்லாயனாக இயேசு ஆண்டவர், நல்ல தகப்பனாகிய இயேசு ஆண்டவர், நல்ல நண்பனாகிய இயேசு ஆண்டவர் இதோ நம்மை கரம் பற்றி நமக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லி அன்பு செய்து நம்மை வழிநடத்துகிறார். அது மட்டுமல்லாமல் அந்த வார்த்தைகளால் மட்டும் நம்மை வழிநடத்தாமல் நம்முடைய கஷ்டங்கள் புரிந்து தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், அந்த கற்பித்து கொண்டிருந்த அந்த இடத்துல இரவு நேரம் நெருங்கிவிட்டது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு உணவு கொடுக்க எந்த வழியும் இல்லை. சீடர்கள் சொல்கிறாங்க, வந்து அவங்கள வந்து அனுப்பிவிடுங்க, போய் ஏதாவது சாப்பிட்டு வரட்டும் என்று. ஆனால் இயேசு அப்படி நினைக்கவில்லை. வார்த்தையால் மட்டும் அவர்களுக்கு வந்து ஆறுதல் சொன்ன இறைவன் அல்ல. அந்த இடத்துல சீடர்கள் அனுப்பிவிடுறாங்க, போய் தேடுங்க, இந்த மக்களுக்காக தேடி என்ன கிடைக்குமோ தேடி வாருங்கள். அதில் நாம் பார்க்கிறோம், சீடர்கள் கடந்து சென்று அந்த இளைஞனுக்கு கேட்கும் பொழுது, அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமர செய்யும்படி சீடர்களை பணிந்தார். இதோ அவங்கள்ட்ட இருக்கிறது வந்து அந்த சிறு அளவு அந்த மீனும் அப்பமும் தான், 5 அப்பங்களும் 2 மீன்களும். இந்த இயேசு ஆண்டவர் அந்த வார்த்தையால் அவர்களுடைய வயரை நிரப்பி, அவருடைய மனதை நிரப்பி, இதோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, மகிழ்ச்சியை சொல்லி, இதோ சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிற அந்த இறைவன் அவருடைய பசியார அந்த இடத்துல அதிசயத்தை செய்கிறார். இயேசுடைய அதிசயம் அப்படிதான். ஒரு மகனுக்கு ஒரு மகளுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல அவனுடைய தகுதி பார்க்காமல், அவனுடைய தகுதியற்ற நிலைமை பார்க்காமல், அவனுடைய படிப்பறிவு பார்க்காமல், அவனுடைய இதோ அவன் படிப்பு இல்லாத ஒன்று பார்க்காமல், ஏழை என்று பார்க்காமல், திறமை உள்ளவன் என்று பார்க்காமல், திறமை உள்ளனவர் என்று பார்க்காமல், இயேசு ஆண்டவர் எல்லோரையும் சரிசமமாக பார்த்து அந்த கூட்டத்திற்கு என்ன தேவையோ அந்த கூட்டத்தில் வந்து அந்த அதிசயங்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஆண்டவருக்கு தெரியும். ஏனென்றால் பசியுள்ள நபர்களாக இருக்கிறார்கள், அங்கே எதுவும் கிடைக்காது என்று இறைவனுக்கு தெரியும். இதோ இருக்கிறதை பெருக செய்து, அதுதான் இறைவன், இருக்கிறதை பெருக செய்து நம்முடைய மனதை நாம் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய மனதை மகிழ்ச்சியாக ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்ய வேண்டுமோ அது நமக்கு உளமாற செய்து நம்மை வந்து திருப்தியாக ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ, இது இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். சில குடும்பங்களில் சமாதானம் இழந்த குடும்பங்கள், சில குடும்பங்களில் ஒற்றுமை இல்லாத குடும்பங்கள், சில குடும்பங்களில் இதோ பொருளாதார நெருக்கடிகளால் கஷ்டப்படுகிற குடும்பங்கள், சில குடும்பங்களில் இதோ நோய்வாய்ப்பட்டு தினமும் இதோ இறந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், சில குடும்பங்களில் பெற்றோர்களை குறித்து இதோ வேதனைப்படுகிற பிள்ளைகள், சில குடும்பங்களில் பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுகிற பெற்றோர்கள், கடன் பிரச்சனைகள், வேலை இல்லாத நெருக்கடிகள், மனபாரங்கள், மன உளைச்சல்கள், புரிந்து கொள்ளாத நிலைமைகள், இதோ அந்த நிலைமையில ஆண்டவர் நாம் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரே, எங்கிட்ட இருக்கிறது 5 அப்பமும் இந்த 2 மீனும் தான், நீர் பெருக செய்யுங்க. செய்வார், நம்முடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்வார். இதோ இந்த பிரச்சனைகள் இருக்கிறது ஆண்டவர், இதுதான் என் கரங்கள் இருக்கிறது, நீர் அதை மாற்றி எனக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றி அமைத்து தர வேண்டும் நாம் ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நானும் இந்த ஊழியத்தில் இருக்கும் பொழுது கடன் செல்லுகிற இடங்களில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் கடன் செல்லும் அந்த இடத்துல கடந்து வருகிற மக்களுடைய எதிர்பார்ப்பு, பாடல்கள் வழியாகவும் வார்த்தைகள் வழியாகவும் பகிர்ந்திருக்கும் பொழுது அந்த இடத்துல மக்கள் ஏறெடுக்கிற ஜபங்கள், அவருடைய கஷ்டங்கள், வேதனைகள், மனபாரங்கள், இதோ ஆண்டவரிடம் கொட்டி தீர்த்து ஜபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள். அந்த இடத்தில் ஆண்டவர் அதிசயத்தை செய்கிறார்கள். இயேசு அன்பார்ந்தவர்களே, இதோ
இறைப்பணி என்பது எங்களுடைய தகுதியினால் நடக்கிற காரியம் அல்ல. அந்த இடத்தில் மக்கள் கடந்து வரும்பொழுது அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அது ஆண்டவர் பூர்த்தி செய்கிறார். எங்களுடைய வார்த்தைகள் வழியாக, பாடல்கள் வழியாக, இதோ துதி ஆராதனை வழியாக, நற்கரணை பிரசன்னம் வழியாக ஆண்டவர் வருகின்ற மக்களுக்கு தேவையானதை, அந்த உணவை ஏதோ மனதார உண்டு மகிழ்ந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இரண்டால் இறைவன் நம் மீது பரிவு கொண்டு நம்மை வழிநடத்துகிற இறைவன், நம் இறைவன் நம் மீது இரக்கம் காட்டுகிற இறைவன். ஒருபோது மறந்து விடாதீர்கள். நாம் கண்களை மூடுவோமா? பிறந்த நாள் முதலா என்னை தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. ஆமாண்டவரே, என்னுடைய வாழ்நாட்களில் கஷ்டங்கள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது, நாங்கள் துவண்டு போகிற நேரங்களில், இதோ எங்களுக்கு எதுவும் கிடைக்காது, எங்களுக்கு எதிர்பார்த்த வாழ்க்கை அமையல் என்று நாம் துவண்டு போகிற நேரங்களில், இதோ வாழ்க்கையில் இறைவன் கடந்து வந்த நம்மை வெற்றி சிகரமாக மாற்றுகிறார். நமக்கு தோள் கொடுத்த நம்மை உயர்த்தி மகிழ செய்கின்றார். ஆண்டவர் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஒருபோதும் கைவிடாத இறைவனாக நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில நெருக்கடிகள், இதோ ஆரம்பத்தில் அது பெரிதாக நாங்கள் நினைக்கவில்லை, ஆரம்பத்தில் அது வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையாக நாங்கள் நினைக்கவில்லை, ஆனால் மெதுவாக சென்றல் போல வந்து அது கொடுங்காற்றாக மாறிவிட்டது. அந்த கொடுங்காற்றை எதிர்க்க முடியாத இதோ சக்தி எங்களுக்கு இல்லை ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களுடைய கரம் பற்றி வழி நடத்துகிறது. ஒரு சிறு குழந்தை இதோ தகப்பனுடைய கரம் பற்றி வழி நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும், இதோ அந்த மக்களுக்கு பசியார நீ உண்பதற்கு கொடுத்தது போல, அந்த இடத்துல எதுவும் கிடைக்காத நினைத்த அந்த மக்களுக்கு வார்த்தைகள் மட்டும் நீர் கொடுக்காமல் மனதார மன திருப்தியோடு கடந்து செல்ல அந்த மக்களுக்கு நீ உண வருந்தியது போல, இதோ நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஐந்தப்பமும் இரண்டு மீன்களும் மட்டும் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை நீ செழிப்பாக மாற்றுவாங்க. எங்களை நீ வழிநடத்து, எங்களை ஆசீர்வதி. பிறந்த நாள் முதலா என்னை தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா என்னை தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த மேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த மேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலா என்னை தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே,
தீங்கு நாளிலே கூடாரமறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே கண்மலை மேலண்டை உயர்த்தி வைத்தீரே துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே கண்மலை மேலண்டை உயர்த்தி வைத்தீரே துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே பிறந்த நாள் முதலா என்னை தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேல தனி பாசம் வைத்தீரே ஆண்டவரே எங்களுடைய தீங்கு நாட்களில் இருள் சூழ்ந்த நாட்களில் எங்களை தாங்கி வழிநடத்தும்படியே அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை கரம் பற்றி வழிநடத்துமாண்டவரே. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே அவையும் அனைத்துமே அழகாக வரைந்தீரே பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே அமையும் அனைத்துமே அழகாக வரைந்தீரே என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே பிறந்த நாள் முதலா இனி தோளின் சுமந்தீரே தகப்பனிலும் மேல தனி பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலா இனி தோளின் சுமந்தீரே தகப்பனிலும் மேல தனி பாசம் வைத்தீரே மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை பிறந்த நாள் முதலா என்னை தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேல தனி பாசம் வைத்தீரே ஆமாண்டவரே பிறந்த நாள் முதலா என்னை தோளில் சுமந்து என்னை அரவணைத்து என்னை அன்பு செய்து வழி நடத்தி நம்முடைய ஆழமான அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இது அந்த சீடர்கள் கடந்து வந்த மக்களுக்காக அக்கறை இல்லாமல் இரக்கம் காட்டாமல் பரிவு கொள்ளாமல் இதோ அவங்களை உணவு அருந்துவதற்காக அனுப்பிவிடுங்கள் அவங்கள் சாப்பிட்டு வரட்டும் என்று உணவருந்தி வரட்டும் என்று சொன்ன அந்த இடத்துல நீர் அந்த மக்களுடைய வேதனை புரியுது அந்த மக்களுடைய எண்ணங்கள் புரியுது. அந்த இரவு வேளையில் அவர்கள் எங்கு செல்லுவார்கள் அவளுக்கு என்ன கிடைக்கும் அந்த பாரம் தெரிந்த உபடியான் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த இருள் சூழ்ந்த நிலைமையில் எங்கேயும் கடன் செல்ல முடியாமல் இருக்கிற நிலைமையில் எங்களுக்கு எதுவும் கிடைக்காத நிலைமையில் எங்கள் மீது பரிவு கொண்டவர் நீர்தான் ஆண்டவர். எங்களுக்கு உணவு அருந்தியவர் நீர்தான் ஆண்டவர். எங்களுக்கு தேவையான வார்த்தைகள் கொடுத்த நீர்தான் ஆண்டவர். எங்களை மார்போடு அணைத்தவர் நீர்தான் ஆண்டவர். எங்களை அன்பு செய்கின்ற ஒரே ஒரு இறைவன் நீர்தான் ஆண்டவர். மக்கள் மீது பரிவு கொண்டவர் என்று பொதுவாக சொல்லாமல் இதோ என் மீது தனிப்பட்ட விதமாக என் மீது அன்பு செலுத்தி என்னை புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கை புரிந்து கொண்டு என்னுடைய நிலைமை புரிந்து கொண்டு என்னுடைய இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கை புரிந்து கொண்டு என்னுடைய வேதனைகள் புரிந்து கொண்டு எனக்கு எதுவும் கிடைக்காத என்ற நிலைமையில இதோ எனக்கு உணவருந்தி என்னை பசியார வைத்து மகிழ வைத்து என்னை ஆசீர்வதிக்க நேர்த்தான என்னிடம் உள்ளதையே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களும் தான்
அந்த எளிமையான நிலைமையில் இருக்கிற எங்களை நீ உயர்த்தி வைக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறமானது. எங்களை நீ ஏற்றுக்கொள்ள, எங்களை நீ வழி நடத்த, நாங்கள் ஜெபிக்க வேண்டிய எல்லா மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களிடம் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு நபர்களும், ஒவ்வொரு குடும்பங்களும் நிறைய நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிற நபர்கள், தடைகளோடு இருக்கிற நபர்கள், வேதனையோடு இருக்கிற நபர்கள், ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதமாக, தனிப்பட்ட விதமாக உம்முடைய கரங்களை தருகிறோமாக. ஒவ்வொருவர் நீ தனிப்பட்ட விதமாக சந்தித்து ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை பொழியது. இதோ குடும்பங்களில் கூட வறுமைகள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், மனபாரங்கள், நோய் நொடிகள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரே நீர் விடுதலை தந்து, மெதுவாக தென்றலாக வந்த எங்களுடைய பிரச்சனைகள் கொடுங்காட்டாகி மாறிவிட்ட அந்த நேரத்தில் எங்களுக்கு எதுவும் எதிர்கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கும் ஆண்டவரே நீர் எங்களுடைய கரம் பற்றி வழி நடத்து. நீர் எங்களுக்காக இருக்கிறீர்கள் என்ற தைரியத்தில் நாங்கள் இன்னும் அதிகமாக ஓட வேண்டும், உமக்காக நாங்கள் பணி செய்ய வேண்டும். எங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். எங்களோடு இணைந்திருக்கிற இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆத்மா மீடியா வழியாக இதோ எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு நபரும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவருடைய ஜெப கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், தேவைகள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் நீ சந்தித்து ஒவ்வொருவரை நீ ஆசீர்வதி. திரு அவைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பாப்பரசருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆயர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம், குருவானவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அருள் கன்னியர்களுக்காக ஜெபிக்கிறோம், மாதா தொலைக்காட்சியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், டிவைன் தியான இல்லத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், அருகுடைய இல்லத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், இறை மக்களாகிய அனைவரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதி. ஜிஎஸ்ஐ நிறுவனத்தை, மேட்ரு நிறுவனத்தை, எபோனி ட்ரேடர்ஸ், ஆத்மா மீடியாவை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்பை நாங்கள் அழகாக செய்ய, இந்த பணியில் இன்னும் அதிக மக்கள் ஈடுபாடோடு இதோ உம்முடைய பெயரை புகழ்ந்துரைக்க, உம்முடைய அரசை பறைசாற்ற நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த மாட்டோம். எல்லா தடைகளையும் நீ மாற்று, நீர் ஆசீர்வதி மாட்டவரே. ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தணிந்து போனவனா, பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தணிந்து போனவனா, தரிசான தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனார், வாழ்வதின் நோக்கம் தானே இழந்து போனவனார், தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனார், வாழ்வதின் நோக்கம் தானே இழந்து போனவனார், அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை, எனக்கா
இத்தனக்கிருவர் என்மே அளவற்ற கிருவர் என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபையில் தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபையில் உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்ன விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபையின்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபையின்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. ஆமாண்டவரே, என்னை பாட வைத்தவர், துதிக்க வைத்தவர், புகழ வைத்தவர், என்னை வாழ வைத்தவர், என்னை தூக்கி சுமக்கிறவர் நீதான் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த உலகிலே எத்தனை பேர் என்னை விட தகுதி உள்ளவர் இருந்து ஆண்டவரே நீர் என்னை தேர்ந்தெடுத்து அன்பு செய்து அந்த கூட்டத்தில் அமர வைத்து என் மீது பரிவு கொண்டு எனக்கு தேவையானதை எனக்கு ஆசீர்வாதமானதை தேர்ந்தெடுத்து தந்தவர் நீதான் ஆண்டவரே. இந்த இடத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும். எங்களை நீர் ஆட்சி செய்யும். எங்களை நீர் அன்பு செய்யும். உம்முடைய அரவணைப்புக்குள் எங்களை நீர் வைத்துக் கொள்ளும். அம்மா தாய்மரியே, இதோ இறைவனுடைய அன்பு உறவில் நாங்கள் வாழ, இறைவனோடு பற்றி கொண்டு நாங்கள் வாழ, இறைவன் கற்றுக் தந்தது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இதோ வாழ்வாக்க, எங்களுடைய தாழ்ச்சியில, எங்களுடைய குறைகளில, எங்களுடைய பலவீனங்களில் ஒன்றுமில்லாத நிலைமையில ஆண்டவரே நீதான் என்று நாங்கள் அவரை சார்ந்து வாழ எங்களுக்காக பரிந்து பேசுவோம்மா. அருள் மிக பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசிர் பெற்றவள் நீ. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மரியை வாழ்க. இயேசு அன்பார்ந்தவளே, இதோ ஆத்மா மீடியா வழியாக நாம் ஒவ்வொரு வாரம் ஜெபிக்கும் பொழுது தயவு செய்து நாங்கள் செய்வது வந்து பணத்திற்காக அல்ல. சில நம்முடைய மனதில் வந்து இதை நாங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக செய்கிற காரியம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய கரங்களிலிருந்து எங்களுக்கு கிடைக்கிற ஊதியத்திலிருந்து நாங்கள் எடுத்து செய்கிறோம். சில நல்ல உள்ளங்கள் சிறு சிறு உதவிகள் செய்கிறார்கள். அது வந்து எங்களுக்கு சம்பாதிப்பதற்காக அல்ல, இந்த ஊழியத்தை பெருக செய்ய வேண்டும் என்று மட்டும்தான். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது இன்னும் அநேக மக்களுக்கு நாங்கள் எடுத்துரைக்க, இந்த பணிகள் இன்னும் அநேக மக்களுக்கு போய் சேர வேண்டும் எங்களுடைய ஆசை. கடவுள் விருப்பம் இருந்தால் மட்டும். ஆனால் ஒருபோதும் ஆண்டவருடைய பணியிலிருந்து நாங்கள் விலகாமல் கடைசி எல்லை வரைக்கும் நாங்கள் ஓட வேண்டும். எங்களுக்காக உங்களுடைய ஜெபத்தில் எங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் கஷ்டங்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறோம், வேதனை மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த பணி இன்னும் சிறக்க வேண்டும் என்று உங்களுடைய ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளுங்கள். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியை வாழ்க.